என் பேர் ஆதிரண்ணா, திருச்செங்கோடு. நம்ம திருச்செங்கோட்டில் கவிகை இயற்கை வாழ்வியல் நடுவோம்ன்ற ஒரு நம்ம தோட்டம் இருக்குது. அதில் வந்து நம்ம நாட்டு அத்தி மரங்கள் வச்சுருக்கோங்க. அதிலிருந்து நம்ம என்னென்ன வேல்யூ ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, தேனில் ஊற வச்சாத்திங்க, ஒரு இது ஒரு 3 மாதம் தேனில் ஊற வச்சு கொடுத்துட்ருக்கோம். நாட்டு அத்தி பழத்தை அறுத்து காய வச்சுட்டு அது தேனில் ஊற வச்சு கொடுத்துட்ருக்கோங்க. இது வந்து இரும்பு சத்து நார் சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து உடம்ப எடை கொஞ்சம் கூடும். அது கூட வந்து நம்ம இரும்பு சத்து அதிகமாகறனால ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதும் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாக்கிறதுக்கும் ரத்த சோகை உள்ளவங்களுக்கும் இது நல்லா வேலை செய்யுது. உடம்புல தெம்பு கொடுக்கறதுக்கும் இது நல்லா பயன்படுத்துங்க. அடுத்தது அத்தி இலகுங்க. இது கூட நாட்டு சக்கரை தேன் நெய் வச்சு அடுப்பில் வச்சு செய்கிறேங்க. இது வந்து ஒரு லேகியம் பதத்தில் இருக்கும். இது மலச்சிக்கலுக்கு மிக பிரமாதமாக வேலை செஞ்சிட்ருக்கு. அது போக அடுத்து அத்தியில் பால் பிடிங்க. நம்ம டீ காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளரில் கொதிக்க வச்ச பாலில் அப்படியே கலந்து குடிச்சிக்கலாம். பால் குடிக்காதீங்களே சுடுதண்ணிலையும் ஆற்றி குடிச்சிக்கலாங்க. இதில் வந்து பாதாம், ஆட்டு சக்கரை, முந்திரி, பொட்டுக்கடலை, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அத்திப்பொடி கூட சேர்த்துலாம் சேர்த்து போட்டிருக்குங்க. அடுத்து அத்தியில் சப்பாத்தி மாவுங்க. இது கோதுமை மாவு கூட அத்திப்பொடியும் கொண்டக்கடலை எல்லாம் போட்டு பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளுக்கு இந்த சக்கரை உள்ளவங்களுக்கு அதுமாரி இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம். அத்தி வந்து ஒரு நல்ல சக்கரை உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு உணவுப் பொருளாக இருக்குங்க. அது அத்தி ஊறுகாய். அத்தி ஊறுகாய் அப்படின்னா அத்தி எலுமிச்சம்பழம் சரிப்பங்கு இருக்கும். இது கூட இஞ்சி, மாயிஞ்சி, பூண்டு, பசுமஞ்சள் அது கூட தாளிக்கிற சேனை மரச்சக்கு நல்லெண்ணெய், உப்பு, வெந்தயம், கடுகு இதெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறாங்க. பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம். இது வந்து அத்தியில் அல்வா. வெல்லம், நெய், பாதாம் இல்லை, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம கடையில் விற்கிறது எல்லாமே பெரும்பாலும் இந்த சீமத்தி, ஹைபிரிட் அத்தி அப்படியே தான் இருக்கும். நாட்டத்திகளில் பெரும்பாலும் எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது சந்தைகளில். நம்ம தோட்டத்தில் உள்ள ஒரு பழங்கள் வீணாகுது. அதை வச்சு என்ன பண்ணலான்னு செய்ய ஒன்றொன்றா ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராடக்ட் பண்ணிட்டுருங்க. இது நம்ம இதுமாரி திருவிழாக்களில் சந்தைகள் போடுறதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கடைகளுக்கோ தமிழ்நாடு இல்லை வெளி மாநிலங்களுக்கும் நம்ம கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். தேவைப்பட்டால் நேரடியாக வாங்கிக்கலாங்க. தொடர்பு எண்ணை வந்து 98 42 46 29 09ங்க. நன்றி.